சமூக சீர்திருத்தத்தில் பெரியார் அம்பேத்கர் அவர்களோட முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுறவரும் இவர் வந்து ஒரு கல்வியாளர், ஒரு சமூக சிந்தனையாளர், மத சீர்திருத்தவாதி, அரசியல் சிந்தனையாளர், மருத்துவர், பத்திரிகையாளர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவருமான அயோத்திதாச பண்டிதரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இயற்பெயர் காத்தவராயன். இவர் வந்துட்டு மே 20 1845 1000 விளக்கு சென்னையில் இருக்க 1000 லைட் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. இவரோட அப்பா வந்து கந்தசுவாமி. இவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாக பொறியாளர்கிட்ட ஜார்ஜ் ஆரிங்டன் அவர்கிட்ட உதவியாளராக வேலை செஞ்சுருக்காரு. இவரோட தந்தை திரு கந்தப்பன் தான் திருக்குறளோட ஏட்டுச்சுவடியை பாதுகாத்து வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் திரு எல்லீஸ் கிட்ட கொடுத்து அதை வந்து அச்சுவடிவமாகவும் கொண்டு வந்தார். காத்தவராயன் அப்படிங்கிற தன்னோட பேரை ஆசிரியர் மீது இருந்த பக்தியின் காரணமாக அயோத்திதாசர் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். அவர் ஆசிரியர் மீது ரொம்ப பக்தி கொண்டிருந்தார். அவர் எழுதின கவிதையை ஒருத்தர் தப்பாக சொன்னதுனால சென்னை புரசைவாக்கத்தில் சண்டை கூட போட்டிருக்காரு. ஆங்கிலேயர்கள் கோடை காலத்தில் தங்களோட நிர்வாகத்தை மலைவாசஸ்தலங்களில் மாற்றி வச்சுப்பாங்க. அப்போது ஆங்கிலேயர்கள்ட்ட வேலை செஞ்ச அயோத்திதாசரோட அப்பா வேலை நிமித்தமாக நீலகிரிக்கு மாற வேண்டியிருந்துச்சு. அப்போது குடும்பத்தோடு போய் குன்னூரில் தங்கியிருந்தார். அங்கு தான் அவர் வந்து திரு ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களோட தங்கையான தனலட்சுமி அம்மாளை திருமணம் செய்து கொண்டார். புத்த மதத்தின் மேலே இருந்த ஈர்ப்பின் காரணமாக தன்னோட பிள்ளைங்களுக்கு புத்த மதம் சார்பில் பேர் வச்சார். மகன்களுக்கு வந்து பட்டாபிராமன், மாதவராம், ஜானகிராமன், ராசாராம் அப்படின்ற பேரும், மகள்களுக்கு அம்பிகா தேவி, மாயாதேவி அப்படிங்கிற பேரும் வச்சார். இவர் வந்து ஆள்காட்டோட உதவியோட சிங்களம் போயிட்டு பௌத்த துறவியான சுமங்கல நாயக்கோவிடம் தீட்சை பெற்று புத்த மதத்துக்கு மாறிட்டார். இந்த வகையில் அம்பேத்கருக்கு முன்னாடியே புத்த மதத்தை தழுவியவர் இவர் அப்படின்னு சொல்லலாம். அம்பேத்கர் வந்து எப்போ புத்த மதத்திற்கு போனார் அப்படின்னா 14 அக்டோபர் 1956 போனார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்துவாக பிறந்தாலும் நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்த மதத்துக்கு மாறிட்டார். அயோத்திதாச பண்டிதர் நிறைய சமூக சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. அதில் சிலவற்றை நம்ம இங்கே பார்க்கலாம். முதல்ல 1870 நீலகிரி பழங்குடி மக்களை இணைத்து ஒரு சபையை ஆரம்பித்தார். அந்த சபைக்கு 1876 அத்வைந்தானந்தா சபை அப்படின்னு பேர் வச்சார். அடுத்து 1881 இரண்டாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துனாங்க. இது வந்து ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துனாங்க. அப்போ அவர் தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு போடாமல் பூர்வ தமிழர் அப்படின்னு பதிவிடணும்னு வேண்டுகோள் வச்சார். அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் தாழ்த்தப்பட்ட இந்து அப்படின்னு சொல்லாமல் ஜாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு பதிவிடணும்னு சொல்லி வேண்டுகோள் வச்சார். புதுதான் அவர் தமிழன் திராவிடன் அப்படிங்கிற வார்த்தையை முன்னெடுத்து வச்சார். இதனை 2021 அயோத்திதாச பண்டிதரோட பிறந்தநாள் விழாவின் போது நம்ம தமிழக முதல்வர் நினைவு கூர்ந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஜாதியற்ற பூர்வீக தமிழர்களை திராவிடர்கள் தமிழன் அப்படின்னு அவர் தான் முன்வைத்தார். அவர் போட்டு கொடுத்த பாதையில் தான் தமிழக அரசு செல்லுது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவையின் விதி 110 கீழ் இவருக்கு வடசென்னையில் ஒரு மணிமண்டபம் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அயோத்திதாச பண்டிதர் நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காரு. அதில் அவர் மக்களுக்கு பண்ண ரெண்டு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, ஒன்று பஞ்சமி நிலங்கள், நிலங்களை வாங்கி நிலமற்ற ஏழை மக்களுக்கு அதை பிரித்து கொடுத்தாரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, பிரம்மண்ணான சபை ஆள்காட்டோட உதவியோட சென்னையில் 5 இடங்களில் ஆள்காட் பஞ்சமர் பள்ளி அப்படிங்கிற ஸ்கூல்ஸ் தொடங்கி வச்சார். இதனால் மக்கள் ரொம்ப பயனடைஞ்சாங்கன்னே சொல்லலாம். அடுத்து இவர் வந்து 1 பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு இதழ் நடத்தினார். இது வந்து ஒரு வார இதழ், புதன்கிழமை தோறும் சென்னையிலேருந்து வெளிவரும். எப்போ ஆரம்பித்தார் அப்படின்னா 19 ஜூன் 1907 ஆரம்பிச்சிருக்காரு. இதனோட விலை வந்து காலனா. இதை வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் தமிழன் அப்படிங்கிற பேர் மாற்றம் செஞ்சார். இந்த 1 பைசா இதழில் தான் இவரோட ஆசிரியர் கவிதைகள்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த பேர் எதற்காக வச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாரும் 1 பைசா கூட பெறாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமாக பேசுவாங்க. ஆனால் 1 பைசா தமிழனை படித்தவங்க வந்துட்டு 1 கோடி பொன் என்று சொல்லுவாங்க. அதனால் அந்த பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு, புக்ஸ் எழுதியிருக்காரு. ஆதிவேதம் அப்படிங்கிற புத்தரோட நூலை 28 கதைகள் கொண்ட பெரிய நூலாக எழுதியிருக்காரு. இந்திரதேசம் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. இது வந்து ஆரிய படையெடுப்புக்கு முன் இந்தியர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். அடுத்து திருவாசகத்துக்கு உரை எழுதியிருக்காரு. எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக திராவிட மகாஜன சபை அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காரு. அடுத்து 1892 பஞ்சசீல கொள்கை, அதையும் இவர் தான் கொண்டு வந்தார். இவர் ஒரு சிறந்த சித்த மருத்துவராக விளங்கியிருக்காரு.
தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்களுக்கு மருத்துவம் பார்த்துருக்காரு. தீபாவளிக்கு புது விளக்கம் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, எள்ளு செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடிச்சதுனாலே தீபாவளி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், அதுக்கு ஆதாரமாக ஜப்பான் நாட்டில் இன்று கூட நுகர்பொருள் கண்டுபிடிச்சனால தான் தீபாவளியாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. சென்னை தாம்பரத்தில் இருக்க சித்த மருத்துவமனையோட இணைந்த ஒரு மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. 2005 செப்டம்பர் 3ஆம் தேதி அப்போதைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் அந்த பேர் வச்சுருக்காரு. இவர் வந்து பெரியாரை விட 34 வயசு பெரியவர், அம்பேத்கரை விட 46 வயசு பெரியவர். இதனால தான் நம்ம இவர் வந்துட்டு பெரியார் அம்பேத்கரினோட முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம். அயோத்திதாச பண்டிதர் பற்றி டிஎன்பிசியில் கண்டிப்பாக கேட்பாங்க. தமிழ்லேயும் க்வெஸ்சன் வரும், ஜெனரல் பேப்பர்லேயும் வரும். ஸோ இவரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. தேங்க்யூ.